சாரீஸ்ல டிசைன்ஸ் நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. யூஸ் பண்ணினா நல்லா இருக்கு, ரேட்டும் கம்மியா இருக்கு. பிரைஸ் ரொம்ப அஃபோர்டபிளா இருக்குது. கஸ்டமர்ஸ் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு ஏத்த மாதிரி, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு எல்லாமே. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன், அமைச்சராக இருக்கக்கூடிய திருவாளர் வேலுமணி அவர்கள் இந்த எலெக்ஷன் அறிவிச்ச உடனே சொன்னாரு, இந்த கோவையை மட்டும் இல்லை 21 தொகுதியில நான் பார்த்துக்கிறேன்னாரு. இப்ப அவர் தொகுதியிலேயே முடக்க வச்சுட்டோம். இதாண்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத வேலுமணி. இப்ப தெரியுதா திமுக என்னன்னு? பதவியில் இருக்கிறவரு யார்? நீங்க பதவி போன பிறகு பாருங்க உங்க ஆட்டத்தை எப்படி ஆட்ட போறோம்னு பாருங்க. பாருங்க, ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான், மறந்துடாதீங்க, வெறித்தனமா இருக்கான். நீங்க செஞ்ச அநியாயங்க கொஞ்சம் நெஞ்சமா? அமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு, போலீஸை வச்சுக்கிட்டு, நம்ம கழகத்தோடர்கள் எல்லாம் என்னென்ன பொய் வழக்கு போட்டு எப்படி கொடுமைப்படுத்துறீங்க, அதெல்லாம் நாங்க மறந்துடுவோமா? மே 2 வரைக்கும் பொறுத்துருங்க, நீங்க இல்ல நானே தலையிட்டு என்னென்ன செய்யறேன்னு பாருங்க. நான் மெரட்ல அச்சுறுத்தல, சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவங்க செஞ்சிருக்கக்கூடிய ஊழல்களை பட்டியல் போட்டு ஏற்கனவே கவர்னரத்தில் கொடுத்துருக்கிறோம். கவர்னர் நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையோ, நாங்கள் நடவடிக்கை எடுத்து அடுத்த நாள் அத்தனை பேரும் சிறைக்குள்ள போறாங்களா இல்லையான்னு பாருங்க. ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, போலீஸை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம். வாக்களிக்க போறது மக்கள் மறந்துடாதீங்க. இங்க மட்டும் இல்ல, 234 தொகுதிகளில் நாம தான் வெற்றி பெற போறோம், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. எவ்வளவு பட்டவர்த்தனமா கொள்ளையடிச்சுட்டு இருக்காரு இந்த அமைச்சரவைகளையே. கொள்ளையடிக்கிறதுல நம்பர் 1 யாருன்னு கேட்டீங்கன்னா வேலுமணி தான் நம்பர் 1 அவர் தான். அதுல சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சுண்ணாம்பு பவுடர் ஊழல், ஃபினாயில் ஊழல், தொடப்பம் ஊழல், சாக்கடை டிச்சு ஊழல், எல்இடி பல்பு ஊழல், காப்பர் வயர்ல ஊழல், கோவை மாநகராட்சியில் ஊழல், சென்னை மாநகராட்சியில் ஊழல், கிராமப்புற பஞ்சாயத்து செலவு ஊழல், கொரோனா கால ஊழல், ஸ்மார்ட் சிட்டி ஊழல், அவரது சகோதரர் அன்பரசன் சம்பந்தமான ஊழல், பினாமி ராஜன் மீதான ஊழல், பினாமி சந்திரசேகர் மீதான ஊழல், 8 பினாமி கம்பெனிகள் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டெண்டர்கள் ஊழல், குப்பை அள்ளக்கூடிய வண்டி கொள்முதல் ஊழல், சென்னை பெருநகர் குடிநீர் வடிகால் டெண்டர்ல ஊழல், வேலை நியமன ஊழல், சிறுவாணி தண்ணியில் ஊழல், எம்சாண்ட் பயன்படுத்துறது ஊழல், வண்டி வண்டியா ஊழல், ஊழல் 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 தான். இப்படி ஒவ்வொரு அமைச்சராக எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வழக்குகள் போடுறது நினைச்சாவே நமக்கு இப்ப பயமா இருக்கு, அவ்வளவு வழக்குகள் இருக்கு. எனவேதான் இத்தகைய கிரிமினல் கேபினட்டுக்கு நாம முற்றுப்புள்ளி வச்சாகணும். முற்றுப்புள்ளி வைப்பது மட்டுமல்ல, இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சட்ட ரீதியா தனி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கிறோம், சட்ட ரீதியா தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படவிருக்கு. அப்படி அமைக்கப்படக்கூடிய நீதிமன்றங்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அவங்களுக்கு உரிய தண்டனைய நிச்சயமா உறுதியா யார் விட்டாலும் இந்த ஸ்டாலின் விட மாட்டான், ஸ்டாலின் விட மாட்டான், இது உறுதி. 2 முன்னாடி தாராபுரத்தில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசிட்டு போயிருக்கிறார். அவருக்கு அடுத்த நிமிஷமே நான் பதில் சொன்னேன், ஒரு தவறான செய்திகள்லாம் சொல்லிட்டு போனார். ஆக பிரதமர் சொன்ன பொய்யுக்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள் முறையில் நான் உடனே அன்னைக்கே பதில் சொன்னேன். பதில் சொன்னது மட்டும் இல்லை, சில கோரிக்கைகளை வச்சேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா
உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணார். அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வேணான்னு சொல்லல. ஆனா இதே கோவை மாநகரில் என்னென்ன அராஜகம் நடந்துச்சு, கடையெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க, மூட சொல்லியிருக்கிறாங்க, உடைச்சிருக்கிறாங்க, பைக்ல வந்து ஊர்ல விட்டுருக்கிறாங்க, ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாஜக புகுந்த நாடு உருப்படவே உருப்படாது. அப்படித்தான் அவர் நடந்த பிரச்சார கூட்டத்தில் அப்படித்தான் நடந்துச்சு. நான் கேட்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் போய் பார்த்தா தெரியும் இவருடைய லட்சணம். இவர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. இவர் யாரு? உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருந்தப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை.